வணக்கம். டிடிஎஃப் வாசன் அல்ல, வைகுண்ட வாசன். வயது 23. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யூடியூபர்ஸ்களில் இவரும் ஒன்று. 4.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 45 லட்சம் நபர்கள் இவரை ஃபாலோ செய்கிறார்கள். மெஜாரிட்டி இளைஞர்கள், யங்ஸ்டர்ஸ். எதற்காக? இவர் செய்யக்கூடிய அந்த சாகசங்கள், ஸ்டண்ட், பைக் ஸ்டண்ட், பைக் ரேஸ். இதை பார்த்து எத்தனை இளைஞர்கள் இவரை ஃபாலோ செய்தது மட்டுமல்லாமல் இவரை போன்றாக வேண்டும், இவரை போன்று பைக் ஸ்டண்ட் செய்ய வேண்டும், இவரை போன்று ரேஸில் கலந்து கொண்டோம் என்றால் எங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் வருவார்கள், எங்களுக்கும் லைக்ஸ் கிடைக்கும், எங்களுக்கும் கமெண்ட்ஸ் கிடைக்கும் என்கிற அந்த ஆசையில் எத்தனை இளைஞர்கள் இவரை போன்றாக முன்வருகிறார்கள். இதில் இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வாதங்களை கேட்க வேண்டும். ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், டிடிஎஃப் வாசன் ஒரு அப்பாவி, எதற்காக அவரை டார்கெட் செய்து வருகிறீர்கள்? இன்னொரு தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், எத்தனையோ பெற்றோர்கள் இது போன்ற யூடியூபர்ஸ்கள் எடுத்துக்காட்டக்கூடிய வீடியோக்களை பார்த்து பல்வேறு இளைஞர்கள் ஒரு ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 19 நடந்தது என்ன? டிடிஎஃப் வாசன் டெல்லி பெங்களூர் ஹைவேவில் வந்து கொண்டிருந்த போது திடீர் என்று ஒரு வீலியை செய்கிறார். இவரை கேட்டால், நான் வீலியெல்லாம் செய்யவில்லை, தவறுதலாக பிரேக் அப்ளை ஆகிவிட்டது, அதனால்தான் அந்த வீலி நடந்தது என்று கூறியிருக்கிறார். ஆனால் வீலி செய்து கொண்டிருக்கும் போது ஹை ஸ்பீடில், பக்கத்திலலாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா கார், பைக், மற்ற வாகனங்கள் போய்கொண்டிருக்கும், திடீர் என்று தூக்கி வீசப்படுகிறார் டிடிஎஃப் வாசன். அணிந்திருந்த அந்த கியர்ஸ் மட்டும் இல்லை என்றால் டிடிஎஃப் வாசனை உயிருடன் பார்க்க முடியாது என்கிற பல்வேறு கருத்துக்களை எத்தனை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். தலைக்கவசத்தின் விலை 2 லட்சம், ஜாக்கெட், மற்ற விஷயங்கள் கிட்டத்தட்ட 4-5 லட்சம், பைக் 20 லட்சம். அந்த பைக்குடைய நிலை, அந்த படங்களை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த கியர்ஸ் மட்டும் இல்லை என்றால் டிடிஎஃப் வாசன் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். எந்த விதமான கியர்ஸும் இல்லாமல் எத்தனையோ இளைஞர்கள் வீலி போன்ற அதி டேஞ்சரஸான ஸ்டண்ட்களை செய்து கொண்டிருக்கிறார். இது போன்ற ஸ்டண்ட்ஸ்களை நீங்கள் பாதுகாப்பான இடத்தில், அதாவது ஒரு ப்ராப்பரான ட்ராக்கில் செய்ய வேண்டும், இது போன்ற ரோடுகள் செய்யக்கூடாது என்கிற எத்தனையோ அறிக்கைகள் வெளிவந்தால் கூட டிடிஎஃப் போன்ற நபர்கள் இது போன்ற சாகசங்களை வைத்து, இது போன்ற பைக் ரேஸ்களை வைத்து தன்னுடைய யூடியூப் சேனலை நடத்தி வந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் டிடிஎஃப் வாசனுக்கு எதிராக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அக்டோபர் 5, 2033 வரை, அதாவது அடுத்த 10 ஆண்டுகள் வரை டிடிஎஃப் வாசன் கையில் இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸை நாங்கள் முடக்குகிறோம், ரத்து செய்கிறோம். பின்னாடி உட்கார்ந்து போகலாம், கார்லர்னா பக்கத்தில் உட்கார்ந்து போகலாம், காரை ஓட்டக்கூடாது, பைக்கை ஓட்டக்கூடாது. டிடிஎஃப் வாசனுக்கு எதிராக சதி நடக்கிறதா என்கிற கேள்வியும் வருகிறது. கிடையாது. டிடிஎஃப் வாசன் ஒரு பிரபலமான யூடியூபர். இவரை எத்தனை இளைஞர்கள் பின்தொடங்கி வருகிறார்கள், இவரை போன்று ஆக வேண்டும் என்று நினைத்து வருகிறார்கள். அப்போ எத்தனை இளைஞர்களுடைய உயிருடன் இது போன்ற நபர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்க பாருங்கள். ஜஸ்டிஸ் கார்த்திகேயன் அவர்கள், மெட்ராஸ் ஹைகோர்ட்டின் நீதிபதி, அவரிடம் இந்த வழக்கு போன உடனேயே டிடிஎஃப் வாசன் தரப்பிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட வாதம் கேட்கப்பட்டது. டிடிஎஃப் வாசன் மீது எந்த விதமான தவறும் கிடையாது, அவர் பைக் ஓட்டிச் செல்லும் போது வேணும்னே வீலி எல்லாம் செய்யவில்லை, தவறுதலாக பிரேக் அப்ளை ஆகிவிட்டது, அதனால் அந்த வீலி நடந்துவிட்டது, அதனால் இந்த விபத்து நடந்துவிட்டது, அதனால் இவருக்கு உடனடியாக பெயில் கொடுத்து விட வேண்டும், இதையும் தாண்டி அவருக்கு ஏற்பட்ட காயங்கள், இதற்கு சரியான சிகிச்சை ஜெயிலில் செய்ய முடியாது, ஒரு தனியார் மருத்துவமனையில் போயில்தான் இந்த காயங்களை சரிபார்க்க முடியும். இதை கேட்ட நீதிபதி அவர்கள், கிடையாது, எவ்வளோ காயங்கள் ஏற்பட்டால் கூட அதை நாங்கள் சிறையிலே பார்த்துக்கொள்கிறோம், இரண்டாவது இவருக்கு பெயில் மட்டும் கிடைத்துவிட்டால் ஒரு தவறான பிரசிடென்சியை சட்டத்தில் இருக்கக்கூடிய நானும் செய்து விடுவேன், அதாவது இப்படி ஸ்டண்ட்களை பார்த்து இவரை ஃபாலோ செய்யக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஒரு தவறான மெசேஜ் போய் சேரும், தவறு செய்தால் பெயில் கிடைத்துவிடும், இது போன்ற சாகசங்கள், இது போன்ற ஸ்டண்ட்கள் தவறே இல்லை என்று அவர்கள் நம்ப தொடங்கி விடுவார்கள். 4.5 மில்லியன் ஃபாலோவர் இருக்கக்கூடிய இந்த நபர் ஒரு டேஞ்சரஸான நபர், அதனால் இவருடைய அக்கவுண்ட்டையும் முடக்கி விடுங்கள், இவருடைய யூடியூப் பக்கமும் முடக்கப்பட வேண்டும் என்று கார்த்திகேயன் அவர்கள் கூறியிருக்கிறார். இது மட்டுமல்ல, டிடிஎஃப் வாசனுடைய பைக்கையும் தீ வைத்து குளித்து விட வேண்டும்.
இவ்வளோ கடுமையான வார்த்தை என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். டிடிஎஃப் வாசன் போன்ற இன்னொரு நபர், இவருடைய பெயர் அகஸ்தியா சௌஹான். வயது வெறும் 20, உயிருடன் கிடையாது. வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பைக் யூடியூபர் இவர். எப்படி டிடிஎஃப் வாசனுடைய ஸ்டண்ட்களை நீங்கள் பார்க்கிறீர்களோ, எப்படி அவருடைய பைக்குகளை பார்க்கிறீர்களோ, எப்படி அவருடைய பைக் ரேசஸ்களை நீங்கள் பார்க்கிறீர்களோ, அதே முறையில் அகஸ்தியா சௌஹான் என்கிற இந்த இளைஞரும் செய்து கொண்டிருந்தார். காவாசாக்கி 1000, இவருடைய அக்கவுண்ட் ப்ரோ ரைடர் 1000, இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 371,000 ஃபாலோவர்ஸ், யூடியூபில் கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ். டெல்லியிலிருந்து தன்னுடைய வீட்டை நோக்கி ஹைவேவில் போகும்போது, டெல்லி டு தெஹ்ராதூன் போகும்போது 300 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் என்னுடைய பைக்கை நான் ஓட்டிச் செல்ல போகிறேன் என்கிற ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தார். அந்த ஸ்டண்ட்டை ரெக்கார்ட் செய்யும் போது மீடியன், அதாவது ரெண்டு ரோடுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த தடயம் மீடியன், அதில் லைட்டாக டச் ஆகிறது, பைக் உருள தொடங்கி. ஆன் த ஸ்பாட் அகஸ்திய சௌஹான் உயிர் எழுந்து விடுகிறார். நல்ல ஹெல்மெட், நல்ல விலையுறந்த பைக், கியர்ஸ் போட்டிருந்தார், ஆனால் கூட உயிர் பிழைக்க முடியவில்லை. சிந்தித்து பாருங்கள், இது போன்ற எத்தனையோ நபர்கள் இதே போன்ற யூடியூப் சேனல் வழியாக பிரபலமாகிவிடலாம். இதே போன்று யூடியூப் சேனல்களில் எங்களுக்கும் பப்ளிசிட்டி கிடைத்துவிடும், லைக்ஸ் கிடைத்துவிடும், கமெண்ட்ஸ் போடுவார்கள், எங்களையும் எத்தனையோ இளைஞர்கள் ஃபாலோ செய்வார்கள், இதை வைத்து பணம் பார்க்கலாம். டிடிஎஃப் வாசன் ஒரு சாதாரணமான யூடியூபர் கிடையாது. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 4.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இந்த நடவடிக்கை சரியானதா தவறானதா என்று நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். உங்கள் அக்கம்பக்கத்தில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு இந்த நாட்டிலேயே அதிகமான ஆக்சிடென்டல் ஜோனாக மாறிக்கொண்டிருக்கிறது. இளைஞர்களுடைய உயிரிழப்பு இந்த மாநிலத்தில் தான் மிக அதிகமாக இருக்கிறது. 20 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக் வாங்க தேவையில்லை. ஒரு சாதாரணமான ஸ்ப்ளெண்டர் பைக்கிலும் நீங்கள் ஒரு நடு ரோட்டில் இது போன்ற ஸ்டண்ட்டை செய்தீர்கள்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய் அல்ல 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சாதாரணமான பைக்கை வாங்கி அதை தவறுதலாக நீங்கள் ஓட்டினீர்கள்னா, அது ஒரு குற்றம் என்பது பல இளைஞர்களுக்கு புரியக்கூடவில்லை. ஸ்பீட் என்றால் அது ஒரு கெத்து. Speed thrills but kills. இந்த வார்த்தையை ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் படித்திருப்பீர்கள், ஆனால் எத்தனை நபர்கள் அதை உணர்ந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்டண்ட் செய்ய ஆசைப்படக்கூடிய நபர்கள், ஸ்டண்ட் ஸ்கூல்ஸ்கள் இருக்கிறது, அதற்கான தனி இடங்கள் இருக்கிறது, அதற்கான ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறார்கள், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அந்த பர்டிகுலர் இடத்தில் மட்டுமே நீங்கள் அந்த ஸ்டண்ட்களை செய்ய வேண்டும். நீங்கள் நடு ரோட்டிலேயோ அல்ல ஹைவேலேயோ நீங்கள் ஸ்டண்ட் செய்து நீங்கள் தப்பித்து போய்விடுவீர்கள், ஆனால் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஓட்டுநர்கள், அவர்கள் உங்களை பார்த்து பயந்து விபத்திற்குள் தள்ளப்படுவார்கள். இது போன்ற எத்தனையோ விபத்துக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு ஒரு அதிவேகத்தில் வரக்கூடிய ஒரு கார் மோதி ஒரு அப்பாவி பெண்மணி எந்த அளவில் இன்னைக்கு தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அவருடைய வேகம், அவருடைய திரள் இன்னொரு பெண்ணுடைய உயிரை இன்னைக்கு இந்த நிலையில் தள்ளி வைத்திருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். வாகனத்தை ஓட்டும்போது சட்டத்தை மீறாமல் ஓட்டுங்கள். தலைக்கவசம் அணியுங்கள். சீட் பெல்ட்டை போடுங்கள். இந்த விஷயத்தை ஒவ்வொரு முறையும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், டிராஃபிக் போலீஸாக இருக்கட்டும், தமிழ்நாடு போலீஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்தின் போலீஸாக இருக்கட்டும், எல்லாருமே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை நபர்கள், எத்தனை பேர் அதை மதித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். டிடிஎஃப் வாசன் ஒரு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள். இது போன்ற தவறை செய்யக்கூடாது என்று இந்த உதாரணத்தை நீங்கள் பாருங்கள். மிகப்பெரிய பிரபலமான நபர், மிகப்பெரிய யூடியூபர், எத்தனை 1 லட்சம் ஃபாலோவர்ஸ், ஆனால் இன்றைக்கி அவருடைய ஒரு தவறு அவருடைய எதிர்காலத்தையே முறித்துவிட்டது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.